புத்தாண்டு காலையில் வீட்டு வாசலில் இதை தெளித்து விடுங்கள். ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வரும் ஞாயிறு ஏப்ரல் 14 நம் புத்தாண்டை கொண்டாடவிருக்கிறோம். பிறக்கும் இந்த புத்தாண்டில் நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் யாவும் முழுமையாக அடைந்து வருடம் முழுவதுமே நல்ல செல்வ செழிப்போடு வாழ என்ன செய்ய வேண்டும்? வாங்க இன்றைய பதிவில் அதை பற்றி தெரிந்து கொள்வோம். சித்திரை முதல் நாள் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகும். இந்த நாளில் நாங்கள் சொல்வது போல் செய்தீர்கள் என்றால் வருடம் முழுவதுமே நல்ல பணவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டுமின்றி கடன் பிரச்சனையோடு பணப்பிரச்சனையும் தீர்ந்து வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். எந்த ஒரு வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கிறதோ அங்கு பணவரவு என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஆக நாங்கள் சொல்லப்போகும் இந்த விஷயத்தை தவறாது சித்திரை முதல் நாள் அன்று நீங்கள் செய்து பயனடைய வேண்டும் என்பதாலேயே இந்த பதிவினை நாங்கள் உங்களுடன் முன்கூட்டியே பகிர்ந்து கொள்கிறோம். அதற்கு முன் எங்களின் பதிவை இப்பொழுதுதான் முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் உடனே மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்மிடம் பணம் நிரந்தரமாக தங்க வேண்டும், செய்யும் தொழிலில் வருமானம் இரட்டிப்பாக வேண்டும், இதன் மூலமாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், இவையாவும் நமக்கு நிறைவேற வேண்டும் என்றால் இவைகளுக்காக நாம் எடுக்கும் முயற்சி மற்றும் உழைப்போடு இது போன்ற தாந்திரிகங்களும் பரிகாரங்களும் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதன் மூலமாக நாம் வாழ்க்கையில் வெற்றி அடைவது நிச்சயம். புத்தாண்டின் முதல் நாள் நீங்கள் செய்ய வேண்டியது எது என்று பார்த்தால், உங்கள் வீட்டில் சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தும் பட்டையை முதலில் நன்கு தூளாக்கி கொள்ளுங்கள். அப்படி இந்த பொடியை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதை நாட்டு மருந்து விற்கும் கடைகளில் நீங்கள் கேட்டு வாங்கி கொள்ளலாம். சித்திரை முதல் நாள் அதிகாலையில் வாசல் தெளித்து கோலம் போட்ட பிறகு உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே இந்த பொடியை நீங்கள் பட்டும் படாமலும் தூவிவிட வேண்டும். இப்படி தூவும் பொழுது மகாலட்சுமி தாயை போற்றி எங்களிடம் குறவில்லா பணவரவு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு இதை நீங்கள் செய்ய வேண்டும். பொதுவாகவே பட்டையை எந்த அளவுக்கு நம் வீடுகளில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம் கைகளில் நல்ல பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது இந்த பட்டையை நீங்கள் பணம் வைக்கும் பீரோவிலும் வைக்கலாம். அடுத்ததாக நீங்கள் சர்க்கரை கொட்டி வைக்கும் டப்பாவிலும் கூட இந்த பட்டைகளை 2-3 எடுத்து அதில் யார் கண்ணிலும் படாதபடி போட்டு வைத்திடுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்ய துவங்கியதுமே உங்களிடத்தில் பணவசியமும் பண ஈர்ப்பும் உடனடியாக ஏற்பட துவங்கும். சித்திரை முதல் நாள் துவங்கி இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் செய்ய துவங்கிவிடுங்கள். புத்தாண்டு முதல் நாளில் அதிகாலையில் வாசலில் இந்த பொடியை தூவிவிடும் நீங்கள் தொடர்ந்தாற்போல் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் தவறாது இதனை நீங்கள் செய்து வாருங்கள். கண்டிப்பாக பிறக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமையும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். உங்களுக்கு புத்தாண்டை வரவேற்க காத்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனான ஒரு பதிவாக அமையும். மறவாமல் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள். மீண்டும் ஒரு பதிவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ரச்சனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.